சிறுவர்களை யாசகத்துக்கு பயன்படுத்துவதை தடுப்பதற்கான பொறிமுறையொன்றை பரிந்துரைப்பதற்காக விசேட குழு ஒன்றை நியமிப்பதற்கு மகளிர் சிறுவர் அலுவல்கள் மற்றும் சமூக வலுப்படுத்துகை அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனைக் குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. மகளிர் சிறுவர் அலுவல்கள் மற்றும் சமூக வலுப்படுத்துகை அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனைக் குழு ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க தலைமையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிறுவர்களையும் பெண்களையும் வியாபார நோக்கத்திற்காக யாசகம் செய்வதற்கு பயன்படுத்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறுவர்கள் யாசகத்துக்காக பயன்படுத்துவது முற்றாக தடுக்கப்பட வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 41 நகரசபைகள் மற்றும் 24 மாநகர சபைகள் உள்ளடக்கிய வகையில் யாசகர்கள் குறித்த கணக்கெடுப்பொன்றை நடத்தியிருப்பதாக சமூக சேவைகள் திணைக்களம் இதன்போது தெரிவித்துள்ளது. இந்த கணக்கெடுப்பின் தரவுகள் பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் இதுவரை பதிவு செய்யப்பட்ட தரவுகளுக்காமைய கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட பகுதிகளில் 3000 முதல் 4000 வரையிலான யாசகர்கள் இருப்பதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தரவுகள் முழுமையாக பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் யாசகத்துக்கு பயன்படுத்தப்படும் சிறுவர்கள் பற்றிய தகவல்களை வழங்க முடியும் என சமூக சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது.